கோவை சூலூர் அருகே உள்ள முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர், முதலிப்பாளையம், குறும்பாளையம், முத்துக்கவுண்டன் புதூர், காளியாபுரம் ஆகிய கிராமங்கள் உள்ளன. முன்பு இங்குள்ள பெரும்பாலான வீடுகளில் கழிப்பிட வசதி இல்லாததால் முதலிப்பாளையத்தில் மந்தைவழி புறம்போக்காக இருந்த சுமார் 3.75 ஏக்கர் நிலத்தை திறந்தவெளி கழிப்பிடமாக மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். சீமை கருவேல முட்கள் வளர்ந்து பள்ளமும் மேடுமாக பாலைவனம் போல காட்சியளித்த அந்த இடம் தற்போது பசுஞ்சோலை போல மாறியுள்ளது. ஊராட்சித் தலைவர் கந்தவேல் முயற்சியால் நர்சரியில் பூவரச மரம், செம்மயிர் குன்றை, புளிய மரக்கன்றுகளை உருவாக்கி மற்ற ஊராட்சிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு எலுமிச்சை, பாதாம், பென்சில் மூங்கில், நீர்மருது, மகிழம், ரோஸ்மெரி, சரக்குன்றை, இலுப்பை, வேப்பமரம், புங்கமரம், அரச மரம் உள்ளிட்ட நாட்டு மரங்களும் உள்ளன. பழவகை மரங்கள், இதர மரங்கள் என மொத்தம் 3500 மரங்கள் உள்ளதால் இப்பகுதி ஆக்ஸிஜன் உற்பத்தி மையமாகவும் திகழ்கிறது. இதற்காக மத்திய அரசு தீன்தயாள் உபாத்தியாய் பஞ்சாயத் சஸ்தஹித்ரன் புரஸ்கர் விருது வழங்கியுள்ளது. இதனால் இந்த ஊராட்சி பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.